ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம மார்க்கெட்லேயே அதிகளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் கிராமத்தில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து நகரத்தில் இருந்தாலும் சரி எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் நீங்கள் எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை எல்லா இடத்துலையும் அதிகமாக தேவைப்படக்கூடிய பொருள் இந்த பிஸ்னஸ் வந்து மிஷின்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ஹோல்சேலாக ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம ரீசல் பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் கூடன்னு சொல்லலாம் ஸோ இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டேட்டில் பார்க்குறது முடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டீமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே திரு ரெட் கார் பண்ணு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பச்சை பட்டாணி பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேவை இருக்குது இதிலேருந்து வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட ரெடி பண்ணுறாங்க இந்த பச்சை பட்டாணி வந்து ஹோல்சேலாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் டைரெக்டாக வந்து விளையிற இடத்துல போய் வாங்கிக்கினாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்டோட ரேட்டு ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து கிடைக்குது ஹோல்சேலாக இருந்து வாங்கும் போது நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கி இருபது கிராம் பேக்கில் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இருபது கிராமும் பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இருபது கிராம் பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டு அஞ்சு ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க இருபது கிராமுன்னு பேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது பேக்கெட் வந்து கிடைக்குது ஒரு பேக்கெட்டை அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம் பட்டாணி வந்து பேக் பண்ண கவர் வந்து தேவைப்படுது பேக் பண்ண கவர் சீலிங் பண்ண சீலிங் மிஷின் வந்து தேவைப்படுது நம்ம வந்து சீலிங் மிஷினு பேக்கிங் கவர் வந்து வாங்கிக்கலாம் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் சேல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் இதுவே வேறு ஏதோ ஷாப்புக்குலாம் நம்ம சேல் பண்ணுறப்ப நாலு ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம் ஒரு பேக்கெட்டு அஞ்சு ரூபான்னு சேல் பண்ணுறப்ப இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது எல்லா செலவும் போக ஒரு கிலோவுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் நமக்கு லாபம் வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் பேக்கெட் மட்டும் இல்லாமல் நூறு கிராமு ஆஃப் கிலோ இந்த மாதிரி அரை ஐநூறு கிராமு இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் கூட அடிஷ்னாக மசாலா ஐட்டம் ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம வந்து பேக் பண்ணி ஐநூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எழுநூறுபாய் லாபம் வந்து கிடைக்குது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் விட இரநூறுபா எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்குது லாஸ்ட்டாக நம்ம வந்து எங்கே சேல் பண்ணலான்ட்டு பார்த்தோம்னா காய்கறி கடையில் ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சின்ன சின்ன கடையில் நம்ம வந்து சேல் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம ஊறிச்சி நம்ம சரி சேல் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம இந்த ப்ரா இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே தெரியா பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க